சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செய்யாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்டா செஞ்சீங்கன்னா குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பாக்கலாம். பரோட்டா செய்ய தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் வந்து நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுல்ல நான் மூணு பவுல் கோதுமை மாவு எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன், இப்படி கொட்டிக்கிறேன். இது ரெண்டாவது பவுல் கொட்டுறேன். இப்ப மூணாவது பவுல் அளந்து எடுத்துட்டுறேன். மூணாவது பவுல் கோதுமை மாவு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்க எண்ணெயை கொஞ்சோண்டு ஊத்திக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுடுதண்ணியால ரொம்ப கொதிக்க வேணாம். சுடுதண்ணி லைட்டான சூட்ல மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா சுடுதண்ணி ஊத்து நீங்க மாவு பிசைஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். ஓகேங்களா, நான் சுடு தண்ணி ஊத்தி அப்ப செய்யறேன். மாவை பிசைஞ்சிட்டு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரமாவது ஊற விடுங்க. எப்பவுமே சப்பாத்தியோ இல்ல பரோட்டாவோ எது பிசைஞ்சாலும் கொஞ்ச நேரம் மாவு ஊறினாதான் நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால நல்ல மாவு நான் அரை மணி நேரம் ஊற விட போறேன். ஊற விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து மாவு வந்து திரட்ட போறேன். திரட்டி உள்ள ஸ்டஃப் பண்ணி எப்படி பரோட்டா சொல்றத நான் சொல்றேன். ஆலு பரோட்டாக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு அது ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சிருக்கோம். அதுக்குள்ள இருக்க ஸ்டஃப்புக்கு என்னென்ன தேவை நான் சொல்றேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுகி வச்சிருக்கேன். இது குக்கர்ல போட்டு ஒரு 2-3 விசில் வரட்டும். நல்ல குழைவா ஆகணும் இந்த உருளைக்கிழங்கு. கழுகி இப்போதைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். குழந்தைங்க தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அந்த பச்சை மிளகா நீங்க போடாதீங்க. மிளகாத்தூள் போட்டு நம்ம காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சை மிளகானா நம்மளுக்கு வாய்க்கு வரும்போது அது குழந்தைங்களுக்குலாம் கடிச்சாங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும். நான் வந்து இப்போ பெரியவங்களுக்காக செய்யறதுனால நான் ஒரு பச்சை மிளகா மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், இதுதான் மசாலா. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நான் 2 உருளைக்கிழங்கு வச்சிருக்கதா இந்த மாதிரி வந்து நான் 2 பீஸா இப்படி கட் பண்ணியிருக்கேன். இது முங்குற அளவு நான் தண்ணி ஊத்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு நல்லா முங்குற அளவு நான் தண்ணி ஊத்திருக்கேன். க்ளோஸ் பண்ணி கரெக்டா ஒரு 3 விசில் நான் விட போறேன். விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா குக்கர்ல இருந்து ஒரு 4 விசில் வச்சு நான் உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு. இதை நான் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கு எடுத்து தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு அதுல வந்து 2 ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தால அந்த 2 ஆனியன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்க்கலாம். உப்பு, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, இதை எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா வந்து மசிஞ்சிடணும். அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து நம்ம சூப்பரா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து சப்பாத்தியை திரட்டிட்டு அதுக்குள்ள இதை எப்படி ஸ்டஃப் பண்றது நான் காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து குழச்சி வச்ச சப்பாத்தி மாவு வந்து இப்படிதான் இருக்கு. சும்மா லைட்டா 2 வாட்டி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பவுலாக தான் எடுக்கிறேன். ரொம்ப பெரிய பவுல் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலாக எடுத்து சப்பாத்தி திரட்டுற கல்லில் டஸ் பண்ணிட்டு வந்து சப்பாத்தியை ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ சப்பாத்தி திரட்டிட்டேன். இந்த சப்பாத்தி நான் ஒரு பிளேட்டில் மாத்திடுறேன். திருப்பி அதே மாதிரி ஒரு சைஸோட பவுல் எடுத்து நான் வந்து சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் சப்பாத்தி வந்து நல்லா திரட்டிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து உள்ளே வைக்கலாம். உள்ளே வச்சு இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இப்போ பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணிட்டேன். இன்னொரு சப்பாத்தி நம்ம திரட்டி வச்சிருந்தோம்ல அதை இப்படி மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு இந்த பூரி கட்டறால இப்படி லைட்டா பண்ணுங்க. லைட்டா இப்படி பண்ணதுக்கு அப்புறம் அது மாவு வந்து ரெண்டு சைடுலயே ஒட்டிக்கும். அதுக்காக தான் பண்றது. இந்த மாதிரி ஏதாவது மூடி இருந்தா அந்த ஷேப்புக்காக இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா சப்பாத்தி ஷேப்பும் அழகா வந்துடும். இந்த எக்ஸஸ் மாவை இப்படி நம்ம எடுத்துடலாம். ஸோ சூப்பரா நம்ம இப்ப அப்படியே திரட்டிருக்கோம் பாருங்க. இப்படிதான் வந்து ஆலு பரோட்டா நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணணும். இதை நான் தோசைக்கல்ல போட்டு உங்களுக்கு சுட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் சப்பாத்தி சுடுற தோசைக்கல் வச்சுட்டேன். அந்த தோசைக்கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நான் திரட்டி வச்ச சப்பாத்தியை போடுறேன். இப்ப கொஞ்சோண்டு ஆயில் எடுத்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க. ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரோஸ்ட் ஆகிற அளவு சப்பாத்தியை சுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. கருகிடக்கூடாது, நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதே சமயம் வந்து கருகிடக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்துல இருந்து இந்த மாதிரி தான் சுட்டு எடுக்கணும் இந்த பரோட்டாவை. இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி. ஆலு பரோட்டா எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் சைடிஷ் தயிர் பச்சடி சாஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் ஆலு பரோட்டா ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ சோ மச்.